السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. என்னுடைய பேர் வந்து உம்மு சுலைம். என்னுடைய பழைய பேர் வந்து புவனா. என்னோடய ஊர் வந்து கோயம்புத்தூர். நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியை சேர்ந்தவன். எனக்கு ஒரு அண்ணா, ஒரு தம்பி, பாசமான அம்மா அப்பா, தாத்தா பாட்டின்னு ஒரு சந்தோஷமான அழகான ஃபேமிலி எனக்கு. என் ஃபேமிலி எப்படின்னா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் கூட குக்கருக்கு விபூதியெல்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணி தான் கடையில் சாப்பாடே செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. என்னோடய லீவ் டேஸை கூட நான் வந்து கோவில் அந்த மாதிரி தான் போய் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னோடய லைஃப் போயிட்டு இருந்தது. நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவள் ஒருத்தி மட்டும் எனக்கு சொன்னால், எனக்கு வந்து டைரெக்டாக அவளுக்கு எப்படி தாவா பண்ணணும்னு தெரியாமல், அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், சாமியெல்லாம் கிடையாது, அது வெறும் கல் அப்படின்னு எல்லாம் எனக்கு சொன்னான். அப்போ வந்து நான் சொன்னேன், நீ வந்து உன்னோட மார்க்கத்தை நீ வந்து உயர்வாக பேசுகிற அப்படி சொல்லி அவளோட நான் சண்டை போட்டுட்டு நான் கூட பேச மாட்டேன்னு சொன்னேன். அப்போ வந்து அவள் சொன்னால், இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி திரும்ப என் கூட நல்லா பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறமேட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போக ஆரம்பித்தோம். அப்போ வந்து அவள் திரும்பவும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தா, இல்லை உண்மையான கடவுள் வந்து அல்லாஹ் மட்டும்தான் அப்படி சொன்னான். அவள் தாவா பண்ண வேண்டிய முறை அவளுக்கு தெரியாமல் இருக்கல, ஆனால் விஷயங்களை அவள் எனக்கு சொல்லிட்டான். அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு வந்து எந்த தேவையும் கிடையாது, அவன் யாருக்குமே அவனுக்கு வந்து எதுவும் தர வேண்டியதில்லை, அவன் எந்த ஒரு தேவையற்றவன், அவன் ஒரு தனித்தவனுங்கிற விஷயத்தை எனக்கு கரெக்டாக வந்து சொல்லிட்டான். அவள் சொன்ன முறை மட்டும் கொஞ்சம் என்னை ஹார்ஷாக சொல்கிற மாதிரி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், அதை வந்து நான் ஏற்றுக்கல. திரும்பவும் நான் ரொம்ப பிடிவாதமாக அப்படின்னா கிடையாது, இதுதான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய இதில் நான் ஸ்ட்ராங்காக நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா என்ன விஷயம் கிளாஸில் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலுமே நான் என் வீட்டில் போய் என் அம்மாட்ட சொல்லுவேன். என் அம்மா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, எல்லா விஷயமே போய் என் வீட்டில் சொல்லுவேன். அப்போ வந்து என் அம்மாட்ட சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியெல்லாம் கிடையாது, நீ அதெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இவட்டே வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி நம்ம அம்மாட்ட சொன்ன அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு என் அம்மாவே சொல்லிட்டாங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க தான், நம்மளுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். உனக்கு உன்னோட கடவுள், எனக்கு என்னோட கடவுள்னு சொல்லி நான் அவட்ட பேசுவேன். அந்த நிலை அப்படியே தொடர்ந்தது. நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்து வீட்டில் வந்து என் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா கடவுள்னா என்னம்மா, நம்ம ஏம்மா நிறையா கடவுளை வந்து வழிபடுறோம் அப்படின்னு எல்லாம் நான் என் அம்மாட்ட கேட்பேன். கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க, அதில் ஒவ்வொரு அவதாரம் அப்படின்னு எல்லாம் நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணும்போது அவள் எனக்கு சொல்லுவாள், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை எனக்கு சொல்லித்தந்தான். இந்த உலகத்தை படைத்த இறைவன் தான் இந்த மனிதர்களையும் படைச்சிருக்கா. இந்த மனிதர்களை படைத்த இறைவன் இந்த மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட மூலையை படைச்சிருக்கானே, இந்த உலகத்தோட பூமியுடனே தலைகளாக திருப்பலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த பூமியை மனிதனுக்கு மூலையை படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட இறைவன் வந்து இறைவனை வந்து உருவம் கொடுக்குற அளவுக்கும், இறைவனுக்கு வந்து நீங்கள் வந்து இறைவன் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த கற்பனையை கொண்டு வர அளவுக்கு மனிதனோட மூலையை படைச்சிருப்பானா, கண்டிப்பாக கிடையாது. நம்மளை படைச்சவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானே, இந்த சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக தான் இருப்பான் கண்டிப்பாக அப்படிங்கிற விஷயத்தை வந்து எனக்கு அந்த இடத்துல அவள் உணர வச்சுட்டான். அப்போ நான் வந்து அந்த விஷயம் என் மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து கடவுள்னா இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக தான் இருக்கும்னு யோசிக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக வந்து கற்களும் சிலைகளும் நம்மளுக்கு ஒருபோது கடவுள் ஆகாதுங்கிறது அந்த இடத்துல வந்து என்னை உணர வச்சுட்டான். சொல்லும்போது நான் அதை நினச்சி நினச்சி மனசில் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நைட் ஃபுல்லாக தூங்கலை, ஆனால் யார்ட்டையுமே நான் காட்டல. எல்லா விஷயமே நான் அம்மாட்ட சொல்லுவேன், அந்த விஷயத்தை மட்டும் என் வீட்டில் என் அம்மாட்ட போய் நான் சொல்லலை. சொல்லாமல் மனசுலேயே வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எது கடவுளாக இருக்கும், எது கடவுளாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கவும் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். ஒரு நான் வீட்டில் எப்போவுமே சிரித்து ஜாலியாக இருப்பேன், அந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்தேன். அதை பார்த்து என் பெரியம்மா கேட்டாங்க, ஏன் இப்படி இருக்கேங்கவும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து நான் கடவுளை பற்றி கொஞ்சம் லைட்டாக கேட்டேன் பெரியம்மாட்டேன். என் பெரியம்மா கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஜீசஸ் தான் ஒரிஜினல் காட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து ஜீசஸும் வந்து ஒரே ஒரு காட் மட்டும்தானே, அந்த மாதிரிங்கிற இதில் வந்து அவங்க எனக்கு சொல்ல ஆரம்பிக்கவும், எனக்கு வந்து பல தெய்வங்களை கும்பிட்டுருந்த எனக்கு வந்து ஒரு கடவுளுங்கிற அந்த கான்செப்ட் வந்து எனக்கு டக்குன்னு இதாயிருச்சு. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது அப்படியான்னு சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த விஷயத்தை போய் திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது நான் இந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லி 1.5 வருஷம் நான் ஃபாலோ பண்ணேன் கிறிஸ்டியானிட்டி. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் போய் நான் சொல்லுவேன். சொல்லும்போது அவள் சொல்லுவான், அவள் ரொம்ப பயந்துட்டானா, இப்போ கிறிஸ்டியன் ஃபாலோ பண்ணுறாங்கமே அவர் ரொம்ப பயந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது, ஜீசஸ் வந்து ஒரு தூதர் தான், அவங்க வந்து ஒரு தூதர் தான், அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு சொல்கிறக்காக தான் வந்திருக்காங்க
அவங்க வந்து கடவுள் கிடையாது, அவங்கள வந்து நான் தூதர்னு நாங்களும் ஏத்துக்கிறோம், ஆனா வந்து அவங்க கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ குரான்ல இருந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நிறைய சொல்லுவான். எனக்கு வேண்டிய அவ என்ன பண்ணுவான்னா நிறைய விஷயங்களை போய் சர்ச் பண்ணி பார்த்து ஈசா அலை இஸ்லாம் அவங்களோட ஸ்டோரியை பத்தி எல்லாம் நிறைய வந்து சொல்லுவான். நான் எல்லாமே கேட்டு வச்சுப்பேன், கேட்டுட்டு திங்க் பண்ணுவான் அவளுக்கு வந்து காட்டக்கூடாது, ஏன்னா வந்து நம்மளை சொல்லியிருக்காள் நம்மளோட அவளோட மார்க்கம் தான் பெருசு நம்ம என்கிட்ட பேசினாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுக்க கூடாதுங்கிற அந்த பிடிவாதத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டேன். அப்படியே நான் கொஞ்ச நாள் சொல்லாம நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன், கிறிஸ்டியானிட்டியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கவும் அவளோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க சிஸ்டர் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அது எந்த மாதிரி முறையில் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க படித்தவங்களா இருக்கணும், நல்ல ஒரு சேலரி இருக்கணும் அப்படியெல்லாம் யோசிப்போம். ஆனால் அந்த சகோதரி திருமணம் செஞ்சுக்கிட்ட முறை எப்படி இருந்ததுன்னா, அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட அவங்க கணவர் வந்து ஒரு இஸ்லாத்துக்காக சிறை தண்டனை கைதியாக வந்து ஆயுள் தண்டனை கைதியாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி வந்து அவங்க பெரியம்மா சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுட்டு நான் இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டு எல்லாமே சொல்லியும் இல்லை இவங்களை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு சொல்லவுமே நான் வந்து ரொம்ப கோவப்பட்டேன், எதுக்கு அப்படி போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, உங்கள் அக்கா ஏன் இப்படி பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ கேட்கவுமே வந்து அவ விருப்பம்னு சொல்கிறான், நானும் சொல்லி பார்த்தேன்னு என் ஃப்ரெண்டும் எனக்கு சொன்னான். அப்போ நான் கேட்ட போய் அந்த அக்காட்டே நான் போய் கேட்டேன், ஏன்க்கா இந்த மாதிரி நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்க, வேறு அலைன்ஸ் மாக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, முஹ்மீன்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து சிறைச்சாலை, காபியர்களுக்கு தான் இந்த உலகம் வந்து சுகுணச்சோலையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எனக்கு சொன்னாங்க. அந்த விஷயத்தை யோசிக்கவே எனக்கு ரொம்ப, அந்த விஷயத்த கேட்கவுமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஒரு வார்த்தையை தவிர என்கிட்ட எதுவுமே சொல்லலை, இந்த விஷயத்த தான் சொன்னாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய தாவாவாக அமைஞ்சுது என்னோட மனசை மாத்திரக்கு. அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணாத சண்டே போயிருந்தேன், அதே மாதிரி அதை அவங்ககிட்ட பேசிட்டு நான் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சில் போய் உட்காந்துட்டு அங்கே எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டுலாம் இருக்காங்க, என்னால் முடியலை, என்னால் முடியாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து மாத்துதுன்னா அந்த இஸ்லாம்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு நானே நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பேன். இறைவன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கேட்பேன். அவளுக்கே தெரியாம அவட்டிருந்து குரான் எடுத்துட்டு வந்து நான் வீட்டில் வச்சு பார்த்தேன். பார்த்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே என்ன கடவுள்னா என்ன எப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு கடவுள் ஒருவன் தான் அப்படிங்கிற உண்மையை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தா அல்ஹம்துலில்லா. அப்போ நான் என் வீட்டில் இருந்து அன்னைக்கு தொழுகிறதுக்காக நான் ட்ரை பண்ணி வீட்டில் உட்காந்து தொழுதுட்டு இருந்தேன். எனக்கு எப்படி வணங்கணுங்கிறது ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா சும்மா ஒரு நான் டவல் மட்டும் கீழே போட்டுட்டு என் ஃப்ரெண்டை தொழுகிற ஆக்ஷனில் நான் பார்த்துருக்கேன். அந்த ஆக்ஷனை மட்டும் பார்த்துட்டு சும்மா அப்படி கையா ருக்கு போகணும் சஜிதா போகணும் அப்படிங்கிற அந்த இது மட்டும்தான் தெரியும். இப்போ நான் அல்லாட்ட துவா செஞ்சேன், ஒரே ஒரு இறைவன் எனக்கு தெரியும், ஆனால் வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரியே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் வந்து என்ன படைச்சது ஒருத்தன் தானே, எனக்கு நல்லா தெரியுமா தெரிஞ்சிருச்சு, எனக்கு நீ நேரான வழியை நீ எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு உட்காந்து எப்படி தொழுகுனே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ருக்கு செய்கிறேன், நான் பாட்டுக்கு சஜிதா செஞ்சுட்டு அந் ரொம்ப அழுதுகிட்டே என் ரூமில் கதவை சாத்தி வச்சு நான் பாட்டுக்கு தொழுதுட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து வீட்டில் எல்லோரும் என்னை பார்த்துட்டு நீ ஏன் ரொம்ப அழுகிற, நீ ரொம்ப நல்லா இருக்கன்னு எல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் எதுவுமே என் வீட்டில் நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வீட்டில் ரொம்ப டல்லாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன், யார்ட்டி எவ்வளோ பேசாமல் ரொம்ப டல்லாக இருக்கவும் என் வீட்டில் என் மேலே என்னாச்சு என்னாச்சுன்னு ரொம்ப கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். அப்புறம் ஒரு சூழ்நிலையில் நான் என் வீட்டிலேருந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இஸ்லாமுங்கிற இதை சொன்னாலே என் வீட்டில் வந்து அவங்கள தீவிரவாதிகள், அவங்க ரொம்ப மோசமானவங்க, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு என் வீட்டுக்கு வந்தாங்கனாலுமே வந்து அவங்க வந்து உட்கார்ந்து இருந்த இடத்துல வந்து துடைப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம இறைவனை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வெளியே வந்து தான் ஆகணுங்கிறதுக்காக என் வீட்டிலருந்து வெளியே வந்து அப்படின்லாம் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பான இடமா எனக்கு தந்தான். தாவா சென்றுக்கு வந்து நான் 4 மந்த் கோர்ஸ் படித்தேன்.
அப்போ வந்து அங்கே வந்த முதல் நாள் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வீட்டிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால எதையுமே கவனிக்காமல் ஒரு நாள் ஒரு ரொம்ப டல்லாக இருந்தேன். அன்றைக்கி உமர் அலி அல்லாஹன் அவங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க என் கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ நான் அதை கவனிக்கவும் இல்லை, ஒழுங்காக கவனிக்காமல் உட்காந்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்ன வீடியோ, யார் இவங்க என்ன கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து ஒரு சஹாபி, இவங்க வந்து உமர் அலி அல்லாஹன்வங்க, இவங்க வந்து குரேஷிய குலத்திலேயே வந்து மிக வீரமானவங்க, அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறமா அவங்களோட கோபம் எல்லாத்தையுமே விட்டு நீதமான ஆட்சியை புரிஞ்சிருக்காங்க. காந்தியடிகளே சொல்லியிருக்காங்க, இவங்களோட ஆட்சி தான் வந்து நீதமான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க விஷயங்களை பற்றி நிறையா சொல்லவும், நான் என்ன பண்ண ஹலிஃபாக்கள் வரலாறு எடுத்து நானே உட்காந்து பார்த்து படிக்க ஆரம்பிக்கவும், எனக்கு வந்து சஹாபாக்களோட வரலாறுகள் எல்லாம் கேட்க கேட்க அவங்க இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட நம்ம செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எங்கிட்ட இருந்த கோவம், நான் ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரிலாம் நடந்துப்பேன், எங்கிட்ட இருந்த கோவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வோட கிருபையால் குறைஞ்சிது. ஒவ்வொரு கேரக்டருமே நம்மளை மாற்றிக்கிற மாதிரி இந்த இஸ்லாம் நம்மளை கொண்டு வந்துச்சு. என்ன இன்னும் வந்து நிறைய விஷயங்களை இஸ்லாமிய கல்வியை வந்து இந்த உலகம் அழியிற அளவுக்கு, இந்த உலகம் வந்து அழிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டே இருந்தாலும் கற்றுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் இருக்குது, இஸ்லாமிய கல்வி. அல்ஹம்துலில்லா, இந்த கல்வியோட நெஹமத்தா எனக்கு வந்து அல்லாஹ் ஆலிம்ங்கிற இந்த கல்வியை எனக்கு தந்திருக்கான். ஷலா இதை வந்து இந்த கட்சியை வாழ்வில் செயல்படுத்துறதுக்காகவும், ஷலா என் ஃபேமிலி எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்று சொர்க்கத்தில் நம்ம எல்லோரும் ஒன்று கூட பாக்கியத்தை வந்து அல்லாஹ் தாலா அனுப்பிவானாக என்று துவா செய்தவளாக எனது உரைக்கு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.